முதல் குற்றவாளியான கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்வி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் மீது புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் மேல்மாம்பட்டு கிராமத்தை சார்ந்த கோவிந்தராசு என்பவர் பன்ருட்டியில் அமைந்திருக்கும் டிஆர்வி காயத்ரி கேஷ்யூஸ் நிறுவனத்தில் கடந்த 7 ஆண்டு காலமாக நிரந்தரமாக பணி செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் போல் நேற்று காலை பணிக்கு சென்ற திரு கோவிந்தராஜ் அவர்கள் பணி செய்கின்ற காயத்ரி கேஷ்யூ தொழிற்சாலையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரவு சுமார் 1 மணி அளவிலே அவருடைய கோவிந்தராஜ் அவர்களுடைய பிள்ளைக்கு டிஆர்வி கேஷ்யூஸ் முதலாளியாக இருக்கக்கூடிய கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிஆர்வி ரமேஷ் அவர்கள் அவருடைய கைபேசியில் தொடர்பு கொண்டு உனது தந்தை இறந்து விட்டார் என செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக பதட்டத்தோடு சென்னையிலிருந்து அவருடைய பிள்ளை தனது தந்தையை பார்க்க வருகை புரிந்த பொழுது பன்ருட்டி அரசு பொது மருத்துவமனையில் பிணவரையில் அவருடைய தந்தை இரத்த காயங்களோடு கண்ணில் படுகாயத்தோடு உடை முழுவதும் இரத்த கரையோடு அவருடைய பிரேதத்தை பார்த்து கதறி அழுதிருக்கிறார். உடனடியாக கிராமத்தை சார்ந்தவர்களும் உறவினர்களும் ஒன்றிணைந்து வந்து காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் கொலை செய்தவர் முதற் குற்றவாளியான கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்வி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் மீது புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். காவல்துறையினர் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் கூட மேற்கட்ட விசாரணையின் பொழுது எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் நியாயமாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் பிரேத பரிசோதனையின் பொழுது மருத்துவர்கள் குழுவாக அடங்கி